வணக்கம் நண்பர்களே. ஒரு ஃபேமஸான தமிழ் பாடல், காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டது வைகை பொருணை நதி என மேவியாறு பலவோட திருமேனி செலுத்த தமிழ்நாடு. இந்த பாட்டு நம்மள பல பேருக்கு தெரியும். ஆனா காவிரி நதிக்கு அடுத்தபடியா வர்ற பொருணை நதியை பத்தி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? மக்களை, சமீப காலமா நடந்துட்டு இருக்கிற அகழ்வாராய்ச்சி, ஒரு 4-5 வருஷமா கிடைக்கப்பட்ட பல தொன்மையான பொருட்கள், அதெல்லாம் வச்சு தமிழரோட நாகரிகம் எந்த அளவுக்கு பழமையானது, எவ்வளவு தொன்று தொட்டு நாகரிகம் அமைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத பறைசாற்றிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு வைகைக்கரை நாகரிகத்தை அடிப்படையா வச்சு அமைஞ்ச கீழடி. அங்க நம்மளுக்கு வந்து தோண்ட தோண்ட பெரிய தமிழர் பொக்கிஷ புதையலே கிடைச்சிட்டு இருக்குது. ஆனா அதுக்கு கிடைக்கிற லைம் லைட்டோ அட்டென்ஷனோ தாமிரபரணி ஆற்றங்கரையை மையப்படுத்தி அமைஞ்ச ஆதிச்சநல்லூருக்கு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கீழடி வந்து ஒரு ஹேபிடேஷனல் பிளேஸ், அதாவது மக்கள் வாழ்ந்த இடம். ஆனால் ஆதிச்சநல்லூர் ஒரு பரியல் கிரவுண்ட், அங்கே வந்துட்டு முக்கால்வாசி முதுமக்கள் தாழி தான் கிடச்சிது. ஆனால் ஆதிச்சநல்லூர் வந்து கீழடியை விட மிக பழமையானது. 2600 வருடம் பழமையான கீழடியை விட 2950 வருடம் ஆதிச்சநல்லூர் பழமையானது. சரி, அப்போனா பரியல் கிரவுண்ட் தான் கண்டிப்பாக அங்கே மனிதர்கள் வாழ்ந்துருந்தா தானே வந்து அவங்கள வந்து அங்கே புதைக்க முடியும். கண்டிப்பாக அங்கே ஒரு மிகப்பெரிய நகரம் இருந்திருக்கணும். கேள்விக்கு கிடைச்ச விடை தான் சிவகலை. அதாவது ஆதிச்சநல்லூருக்கும் பழங்கால தமிழர்களோட துறைமுக நகரமாக சொல்லப்படுற கொற்கைக்கும் நடுவில் கரெக்டாக சென்டரில் இருக்குது சிவகலை. இப்போ இருக்கிற தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வட்டமில், ஸ்ரீவைகுண்டம்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது சிவகலை. அந்த ஊரோட பழமையான பெயர் செய்விளை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இரு விளை நிலங்களும் நன்சை புன்சை ரெண்டுமே இருந்தனால அது வந்து செய்விளைன்னு அழைக்கப்பட்டது. பின்னால் செவலை அப்படின்னு மாறி இப்போ சிவகலை அப்படின்னு மறுவனதாக சொல்லப்படுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2016 வருடம் ஸ்ரீவைகுண்டம் அரசு பள்ளியில் வேலை செய்கிற மாணிக்கம் அப்படின்ற வரலாற்று ஆசிரியர் வந்து அவங்க மாணவர்களோட அங்கே ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி மேற்கொண்டுட்டு இருக்கும்போது அங்கே பழங்கால எச்சங்களை, அங்கே பழங்கால மனிதர்கள் தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான வாழ்வியல் அடையாளங்களை வந்து அவர் பார்க்குறாரு. அதை பற்றி அவர் கொஞ்சம் மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணி தமிழக தொல்லியல் துறைக்கும் மத்திய அரசோட தொல்லியல் துறைக்கும் வந்து அதை அனுப்பி வைக்கிறார். அதை ஏத்துக்கிட்டு தமிழ்நாடு தொல்லியல் துறையும் மத்திய தொல்லியல் துறையும் அவங்களுடைய டீமை இங்க அனுப்பி ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல கண்டிப்பா இங்க வந்து அகழ்வாராய்ச்சி நடத்தலாம் அப்படின்ட்டு அகழ்வாராய்ச்சியை முதல் 2020 ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி வந்து தொடங்கி வைக்கிறாங்க. முதல் அகழ்வாராய்ச்சியின் போது கிட்டத்தட்ட 37 முதுமக்கள் தாளிகள் அங்க வந்து கிடைக்கப்பெறுது. இதுவரை எந்த அகழ்வாய்வுலையும் இல்லாத அளவுக்கு 2000 ஏக்கர் நிலம் வந்து சிவகலை அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்தப்படுது. 1000 ஏக்கர் வந்து நிலத்துல, 1000 ஏக்கர் வந்து நீர்ல. அது எப்படி நீர்ல அகழ்வாராய்ச்சி பண்ணுவாங்க? ஏன்னா அந்த இடத்துல முற்காலத்துல, அந்த காலத்துல வந்துட்டு தாமிரபரணி நதி வந்து பாஞ்சதா அவங்க வந்து நம்புறாங்க. சோ மொத்தம் 2000 ஏக்கர் நிலத்துல வந்து அகழ்வாராய்ச்சியை தொடங்குறாங்க. முதல் அகழ்வாராய்ச்சியில 37 முதுமக்கள் தாளி கிடைச்சதா பார்த்தோம் இல்லையா. அதுக்கடுத்து கொரோனா கால விதிமுறைகளால வந்து மறுபடியும் அது வந்து தடைபட்டுருது. மீண்டும் 2021ஆம் வருடம் பிப்ரவரி 22ஆம் தேதி மறுபடியும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 40 முதுமக்கள் தாளி கிடைச்சிருக்கு. அதுல வந்து 5 வந்து முழுமையா இருக்குது, மூடியோட கிடைக்குது. முதுமக்கள் தாளியை பத்தி நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வயசானவங்க இல்லைன்னா உடல் முடமாயி போன முதியவர்கள், இறந்தவங்க, அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 அடியிலிருந்து 4 அடி உயரமுறையில் ஒரு தாளி அப்படின்னா ஒரு பெரிய பானை, சுடுமண்ணால் செய்யப்பட்ட பானை அப்படின்னு தமிழ் அர்த்தம். அதில் வந்து அவங்கள போட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள், அவங்களோட உபயோகிச்ச பொருட்கள் அப்படியெல்லாம் போட்டு அவங்க அதை சீல் பண்ணி அடைச்சி அதை கொண்டு போய் புதைச்சிருவாங்க. இது வந்து அந்த காலத்திலே வந்து உடலை வந்து அப்படியே நேரடியாக மண்ணில் வந்து புதைக்காம சுகாதார நோக்கத்தால் இப்படி வந்து தமிழர்கள் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. முதுமக்கள் தாளிக்கு அடுத்தபடியாக சிவகலைக்கு மிக அருகில் வந்து ஸ்ரீ மூலக்கரை அப்படிங்கிற இடத்துல வந்து கல்வட்டங்கள் முதல் முறையாக தென் தமிழகத்தில் கிடைச்சிருக்கு. கொங்கு மண்டலங்களில் மட்டுமே கிடைக்கப்பட்ட கல்வட்டங்கள், அதாவது ஒருத்தவங்க இறந்து அந்த இடத்த புதைச்சிருக்காங்க அப்படின்னா வட்ட வட்டமாக கல்லில் வந்து இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து வச்சிடுறாங்க. அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு முதுமக்கள் தாளி இருக்குது, ஒரு இடம் வந்து புதைக்கப்பட்டு இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். அது வந்து இதுவரைக்கும் தென் தமிழகங்களில் கிடைச்சது கிடையாது. முதல் முறையாக கல்வட்டம் வந்து சிவகலையில் கிடைச்சிருக்குது. ஆதிச்சநல்லூர் மாதிரி இந்த இடத்துலையும் வெறும் முதுமக்கள் தாளியும் இறந்தவர்களை பற்றின பானைகளும் மட்டுமே கிடைக்குது அப்படின்ட்டு இதுவும் ஒதுங்க பார்த்துச்சு. ஆனால் ஆதித்தநல்லூரில் இருந்த ரிப்போர்ட்டே நம்ம வந்து இன்னும் ப்ராப்பராக கவர்மெண்ட்டை அது வந்து சப்மிட் பண்ணாமல் இருக்காங்க. 2004ஆம் ஆண்டு 144 ஏக்கர் பரப்பளவில் நடந்த ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி முடிவுகள் வந்து இன்னும் சரியான முறையில் வந்து சமர்ப்பிக்கப்படாமல் இருக்குது. அதற்கு காரணம் வந்து அங்கே வெறும் வந்து இறந்தவங்களுடைய எச்சங்கள் மட்டுமே கிடச்சிருக்கதா வந்து வந்த ரிப்போர்ட் படி தான். ஆனால் செம்பு பொருட்கள் அதிகமாக கிடச்சிருக்கிறனால ஆதிச்சநல்லூரை விட சிவகலை வந்து இன்னும் பழமையான நாகரிகத்தை கொண்டிருக்கலாம் அப்படின்றது இப்போ இருக்கிறவங்களோட முடிவாக இருக்குது.
முதுமக்கள் தாலி கிடைச்ச இடுகாட்டு பகுதியிலிருந்து ஹேபிட்டன்ட் பிளேஸ், அதாவது வாழ்வியல் இடத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு வரும்போது வளப்பான் பிள்ளை திருடு அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வாழ்ந்த தமிழ் மக்கள் வாழ்ந்ததுக்கான எச்சங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. செம்பாலான பல பொருட்கள் வந்து அதில் கிடைக்குது. செம்பு காசுகள், பானை கிணறுகள், சங்கால செய்யப்பட்ட ஆபரணங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா பழங்கால பிராமி தமிழ் எழுத்துக்கள், இதெல்லாம் வந்து சிவகலையில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் மிக அதிக அளவில் கிடைக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் சிவகலையில் பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், செம்புக்காலம், உலோக காலம் ஆகிய எல்லா காலங்களான எல்லா காலங்களுக்குரிய எச்சங்களுமே கிடைக்கிறனால கண்டிப்பாக இது வந்து எல்லா நாகரிகங்களோட பழைய நாகரிகமாகும், கண்டிப்பாக இங்கே ஒரு மிகப்பெரிய சிவிலைசேஷன் வாழ்ந்ததுக்கான அடையாளம் இருக்கும் அப்படின்னு இப்போ வந்து அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டுட்டு இருக்குது. இதுக்கு மேலும் வலு சேர்க்கிற மாதிரி ஐரோப்பிய, சீன மற்றும் ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த அவங்களுடைய ஜீன்கள் ஒத்து போகிற மாதிரி இருக்க மண்டை ஓடுகளும் ஆதிச்சநல்லூருக்கு மிக அருகில் இருக்கிற கொற்கை அப்படின்ற இடம், அதாவது முதலே பார்த்தாலே ஆதிச்சநல்லூருக்கும் கொற்கைக்கும் நடுவில் தான் சிவகலை இருக்கு. அந்த கொற்கை தான் தமிழர்களோட பழங்கால துறைமுகம், அங்கே வந்து கிடைச்சிருக்குது. அதாவது அப்படின்னா தமிழர்கள் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நாட்டு மக்களோட வந்து வாணிபம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த கொற்கை துறைமுகத்துக்கு வர்றவங்க ஏதாவது நோய்வாய்ப்பட்டோ இல்லை சில பல காரணங்களால் இறந்து போகிறவங்க வந்து அங்கேயே புதைக்கப்பட்டிருக்காங்க. அதனால பல நாட்டு மக்களை சேர்ந்தவங்களுடைய மண்டை ஓடுகளும் வந்து இப்போ ஆதிச்சநல்லூர்லேயும் கொற்கையிலையும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு இருக்குது. இது எல்லாத்தோட மிகப்பெரிய முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம், நம்ம தமிழக முதலமைச்சர் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சட்டசபையில் அறிவித்தது, சிவகலை பரம்பு பகுதி அதாவது இந்த பரியல் கிரவுண்ட் அங்கே இருந்த முதுமக்கள் தாளியில் கிடைச்ச ஒரு நெல் மணி, அது வந்து அமெரிக்காவில் இருக்க மியாமி நகருக்கு அனுப்பப்பட்டு மிக உலக புகழ் வாய்ந்த பீட்டா அனலட்டிக்கல் லெபார்ட்டரி அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு லேபில் வந்து அதை டெஸ்ட் பண்ணி ஏஎம்எஸ் கார்பன் டேட்டிங் முறைப்படி அதோடைய வயசை கணிச்சதில் அது வந்து கிமு 1155 அதாவது இன்ன தேதியில் இருந்து கிட்டத்தட்ட 3200 ஆண்டுகள் பழமையான நெல்மணி அப்படின்னு அதோட வயது வந்து கணிக்கப்பட்டு இருக்குது. அதனால் சங்க இலக்கியங்களில் தாமிரபரணி ஆறு பொருணை ஆறு அப்படின்ட்டு குறிப்பிட்ட மாதிரி இதை வந்து பொருணையாற்று நாகரீகம்ன்ற பேரில் திருநெல்வேலியில் பொருணை மியூசியம் அதாவது இந்த கிடைச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே சேகரித்து பொருணை அருங்காட்சியம்னு 15 கோடி செலவில் வந்து அமைக்க போகிறதா அப்படின்னு நம்ம தமிழக முதலமைச்சர் சொல்லிகிட்ருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மட்டும்தான் சொல்லிகிட்ருந்தோம் நம்ம நாகரிகம் வந்து ரொம்ப பழமையானது, ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே தமிழர்கள் வந்து பல ரீதியில் வந்து உயர்ந்த நிலையில் இருந்திருக்காங்கன்னு இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டு இருக்கு. ஏன்னா சிவகலையில் மேற்கொள்ளப்பட்ட முதல் அகழ்வாராய்ச்சியில் ஒரு பானையில் ஆதன் அப்படின்ற தமிழ் பிராமி எழுத்து வந்து பொறிக்கப்பட்டிருக்குது. முந்தி வந்து எப்படி சொல்லியிருந்தாங்க, பிராமி தமிழ் பிரம்மி எழுத்துக்கள் வந்து அசோகர் மௌரியர்கள் ஆட்சி காலத்துக்கு பின்னாடி தான் எழுதப்பட்டது, அப்போ தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. அது வரைக்கும் தமிழர்களுக்கு வரி வடிவம் வந்து கிடையாது, எழுத்து வடிவம் வந்து தமிழில் இல்லை, பேச்சு வழக்கம் மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்ட கட்டுக்கதைகள் வந்து நொறுக்கப்பட்டிருக்குது. மௌரியர்களுக்கு முன்னாடி காலத்தில் இருந்தே வந்து தமிழர்களோட தாமிரபரணி நாகரிகம் இருந்தது அப்படின்னு இப்போ நிரூபிச்சிருக்கிறாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு மட்டுமே உரித்தான கருப்பு வண்ணம் பூசப்பட்ட மண்பானைகள், கருப்பும் சிவப்பும் சேர்ந்த மண்பானைகள், திமிழ் கொண்ட மாடு, பெண் உருவம், பெண் உருவம்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல மட்டும்தான் இத்தனை வருஷமா வந்து இருந்ததா சொல்லப்பட்டு இருந்தது. ஆனா பெண் உருவம், விளையாட்டு பொருட்கள், சங்கால செய்யப்பட்ட விளையாட்டு பொருட்கள், தாயக்கட்டைகள், இந்த மாதிரி பல பல பொருட்கள் வந்து இப்ப சிவகலையில கிடைக்கப்பட்டது மூலமா தமிழர் நாகரிகம் வந்து எந்த அளவுக்கு தொன்மையா இருக்கும் அப்படின்ட்டு உலகத்துக்கே வந்து தெரிகிற காலம் வந்துட்டு இருந்துக்கு. இப்போ வரலாற்றை மாற்றி எழுத காலம், அதாவது வரலாற்றை தெற்குல இருந்து தான் வடக்கு நோக்கி எழுதுற காலம் வந்துருச்சு. நண்பர்களே, இந்த வீடியோவை பத்தி நீங்க வந்து உங்க நண்பர்கள்ட்ட பகிருங்க. என்ன பத்தி சொல்லலைனா கூட, இந்த வீடியோ பத்தி பேசலனா கூட, தயவு செஞ்சு சிவகலையை பத்தியும் அதை சுற்றி இருக்கிற ஆதிச்சநல்லூர், கொற்கை, கீழடி இந்த பகுதிகளை பத்தி தயவு செஞ்சு பேசுங்க. ஏன்னா வந்து 3200 ஆண்டுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு, ஆனா இது ஒரு தொடக்கமா கூட இருக்கலாம். இன்னும் வந்து பல பகுதிகளை அகழ்வாய்வு பண்ணும் போதும் சரி, இன்னும் வந்து நம்ம அடுத்தடுத்த இடங்கள்ல வந்து நம்ம ஆராய்ச்சி மேற்கொள்ளும் போது நம்மளுடைய நாகரிகம் இன்னும் கூட மிக பழமையானதா இருக்கலாம். தமிழர்கள் வந்து உலகக்கு முன்னோடிகள், உலகத்தை முத முத வந்து நாகரிகம் அமைத்து வாழ்ந்தவங்க அப்படின்றத வந்து உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. இதை பற்றி அதிகமாக பேசுங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.